ஹலோ. சார், ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிடுறேன்னு சொன்னீங்க நீங்க. ஆமா சார், ஆமா, கரெக்டா. நான் இப்பதான் டிராவல்ல இருந்து வெளியே வந்தேன். அப்படிங்களா? சரிங்க சார், சரிங்க சார், ஓகே. சொல்லுங்க சார், எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க? நம்ம வந்து இப்போ வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வரும் சார். ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் இருந்துச்சு, இப்போ செங்கல்பட்டு வரும். பல்லாவரம் இருக்கு இல்லைங்களா? சென்னை பல்லாவரம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். பல்லாவரம் உள்ள வரும், பல்லாவரம் டு குன்றத்தூர். அதுக்கு பெண்டில வந்து அனகாபுத்தூர்னு சொல்லிட்டு ஊர் பேரு. சரிங்களா, அதெல்லாம் இருக்கு. சொல்லுங்க. ஷாப் வந்து சின்ன ஷாப் தான், நம்மளுக்கு டெக்ஸ்டைல் ஷாப். ஷாப் வச்சிருக்கீங்களா சார்? ஆமா சார், டெக்ஸ்டைல் ஷாப் இருக்கு சின்னது. ஓகே ஓகே சார். அதாவது அப்படியே பொறுத்த வரைக்கும் இதுக்கு அருமையான பிசினஸ் தான் கேட்டீங்கன்னா, நீங்க இதுக்குன்னு தனியா எதுவும் ஷாப் எடுத்து பண்ண தேவையில்லை. இப்ப தனியா வந்து ஒரு கடை வச்சு தனியா வாடகை கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரோ அல்லது ஒரு ஜெராக்ஸ் கடையோ வச்சு வருமானம் இல்லைனா அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே ஆட் பண்ணி செய்யும்போது அவங்களுக்கு எந்த வித மிஸ்டேக்கும் வராது. ஓகே ஓகே. கூடுதல் வருமானம் 100% உங்களுக்கு உண்டு. அதாவது மினிமம் 20,000 ரூபா நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். 15,000 இருந்து 20,000 உங்களுடைய உழைப்பு கேட்ட மாதிரி 50,000 1 லட்சம் வரைக்குமே ஏர்ன் பண்ணலாம். இதில் 100% நஷ்டமே கிடையாது. ஒரு வங்கி தொழில், வங்கி வந்து எந்த காலத்திலயுமே நஷ்டம் ஆகாது சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வங்கியில பொறுத்த வரைக்கும் பணம் வெளியில நம்ம வட்டிக்கு தரோம், அதை என்னைக்கு வாங்காம விடுறாங்களோ அன்னைக்குதான் அந்த வங்கி நஷ்டம் ஆகும். மற்றபடிக்கு நீங்க வேற என்ன பண்றீங்க? கஸ்டமர் கொண்டு வந்து காசு போடுறாங்க, போடுற காசுக்கு எல்லாத்துக்குமே சர்வீஸ் சார்ஜ் நான் பேங்க்காரங்க போட்டுக்கிறாங்க, ஏடிஎம்ல எடுத்தாலும் போட்டுக்கிறாங்க. எந்த வகையில நஷ்டம், எந்த வகையிலையும் நஷ்டம் ஆகாதுங்க. அதனாலதான் ஒவ்வொரு வங்கிகளும் பாத்தீங்கன்னா, இந்த வருடம் காலாண்டில் 3,000 கோடி லாபம் ஈட்டியுள்ளது தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா. சோ அந்த வாய்ப்பு எல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரே கார்பரேட் கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கார்பரேட் வங்கி தான் இந்த வருமானத்தை எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தது இல்லையா? அதான் இப்ப பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கேசியருக்கே 70,000 80,000 சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் இப்ப இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி எல்லாரும் செய்யுங்க. நீ போய் வங்கிக்கு தனியா எக்ஸாம் எழுத வேணாம், வங்கிக்கு ட்ரைனிங் எடுக்க வேணாம், படிக்கவே வேணாம் ஐயா, படிக்கவே வேணாம், நான் உனக்கு லைசன்ஸ் தரேன், வா வங்கி நடத்து, ஆள் வச்சு நடத்து நீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் வந்து உண்மையிலேயே அருமையான காலகட்டங்க. இதுல என்ன அப்படின்னா, நமக்கு சாதாரணமா கூகுள் பே போன்பே மாதிரி பணம் அனுப்பக்கூடிய சர்வீஸ் தவிர்த்து அது வந்து சாதாரணமா அனுப்புற ஒரு சர்வீஸ், அதுல இருந்து மேல ஒரு படி மேல போய் நமக்கு வந்து இதுவா தராங்க, வங்கியே கொடுத்துறாங்க, வங்கியோட லைசன்ஸ சுருக்கி தராங்க. ஒரு வங்கியோட லைசன்ஸே ஒரு அப்ளிகேஷன்ல சுருக்கி உங்களை பண்ண சொல்றாங்க சார். ஓகேங்க ஓகேங்க. அதுதான் இந்த ஃபினோ பேங்குங்க சரிங்களா. 2016 ஃபினோ பேங்கு மற்றும் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இந்த மாதிரி வங்கிகள் பேமெண்ட் வங்கிகளை வந்து ஆரம்பிச்சு வச்சது இந்த கவர்மெண்ட். சரிங்க. 2021 5 வருடம் எந்த வங்கி சிறப்பாக செயல்படுறீங்களோ உங்களுக்கு வந்து ஷெட்யூல்டு வங்கியாக மாற்றுகிறோம் என்றார்கள். ஷெட்யூல்டு வங்கினா லோன் தருவதற்கு அனுமதி தரோம்னு சொன்னாங்க. புரியல சார், ஷெட்யூல் வங்கினாக சார்? பேமெண்ட் வங்கினா ஒன்லி பணம் மட்டும்தான் பரிவர்த்தனை பண்ற மாதிரி இருந்தது. சரிங்க. இப்போ வந்து ஷெட்யூல்டு வங்கி அப்படின்னா லோன் கொடுக்கலாம் மக்களுக்கு. ஆ ஓகே ஓகே. அது பேடிஎம் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேமெண்ட் வங்கி தான், அவங்க லோன் கொடுக்கலாம். நாம வந்து லோன் கொடுக்கலாம், நமக்கு 5 வருஷம் முடிஞ்சாச்சு, 2016 வாங்கினோம் லைசன்ஸ். 2021 5 வருஷம் நமக்கு ஷெட்யூல்டு வங்கியா ப்ரமோஷன் கொடுத்துருக்குறாங்க, ஆக லோனும் கொடுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். இந்த லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஇபிஎஸ் ஆதார் மூலமாக நீங்கள் பணம் எடுத்து கொடுக்கலாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாக எந்த வங்கியோட ஏடிஎம் கார்டு வந்தாலும் சரி எடுத்து கொடுக்கலாம். எந்த வங்கியில் கஸ்டமர் அக்கௌண்ட் வச்சுருந்து உங்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருந்தாலும் பணம் எடுத்து தரலாம் நீங்கள். சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார். அக்கௌண்ட் ஓப்பனிங்னா இப்போ லோக்கலில் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் கேட்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாருக்குமே இப்போ கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட்டில் தான் பணத்தை போடுறாங்க. ஆமாங்க ஆமாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து எல்லோரும் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் கேட்பாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10 நிமிஷத்தில் ஏடிஎம் கார்டு தரக்கூடிய ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட வங்கியில் தாங்க இருக்குது. 10 நிமிடத்தில் நீங்களே அக்கௌண்ட் உங்ககிட்டே ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. மேலேருந்து மெயின் பிரான்ச்ல இருந்து உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. தாராளமா நீங்க வந்து அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, நம்ம கொடுக்கக்கூடிய ஏடிஎம் கார்டு
கூகுள் பே ஃபோன்பேல எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே, நீங்கள் எந்த ஏடிஎம்ல வேணாலும் போய் பணம் எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ அதர் பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 3 மாசத்துக்கோ இல்ல மாசத்துக்கோ வந்து 3 வாட்டி தான் 4 வாட்டி தான் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் போனா சர்வீஸ் சார்ஜ் சொல்லிட்டு போடுறாங்க இல்லைங்களா? எல்லா வங்கிக்குமே ஒரே ரூல்ஸ் தான், ஆர்பிஐ அண்டர்ல தான் எல்லா வங்கியுமே செயல்படுது. சரிங்க, வங்கின்னா ஆர்பிஐ அண்டர்ல தான் செயல்பட்டாகணும், அவங்க டெபாசிட் கட்டி தான் வெளியே வந்து ஆரம்பிக்க முடியும். ஓகே ஓகே, அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் நமக்கு ஒரு ரூல்ஸ் இல்லை. மெட்ரோ சிட்டினா நீங்க சென்னை மெட்ரோ சிட்டியில வருதுன்னா 3 முறை தான் ஃப்ரீ. ஓகே ஓகே, அதர் ஏடிஎம்ல நான் மெட்ரோ சிட்டினா 5 முறை ஃப்ரீ. இது வந்து நம்ம பண்றது இல்லை, ஆர்பிஐ சொல்லிடுச்சு. ஏன்னா மேல வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப வருமானம் கம்மியா வருதுன்னு சொல்லிட்டு முன்னாலாம் நம்ம ஏடிஎம்ல எல்லா ஏடிஎம்லயும் ஃப்ரீயா தான் எடுத்தோம். ஆமா ஆமா, கவர்மெண்ட் வந்து மேல சர்வருக்கு பணம் கட்ட வேண்டிய தேவை இருக்கு, ம் அதனால இப்போ சேட்டலைட் மேல விடுறதுக்கு இப்போ 1000 கோடி 10000 கோடி செலவு பண்ணி சேட்டலைட் விட்டா அதுக்கு அது சம்பாதிக்கணும்ல, ஆமா, அதை தாண்டி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும்ல, அதுக்காக சர்வர்ல எல்லாம் ரேட்டு ஏத்தி விட்டார்கள். ஆகையால் எந்த வங்கியும் இலவச சர்வீஸ் என்பது இனி வரும் காலங்களில் கொடுப்பது சிரமம். நம் பொருளை பாதுகாப்பதற்கு நம்ம தான் வந்து வாடகை கட்டுவது போல கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரே ஒரு 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு 3 வருஷத்துக்கு இன்கமிங் வந்துகிட்டு இருக்கோம். ஆமா, இன்னைக்கு அப்படி வருதா, முதல் மாசம் செய்யவில்லை என்றால் அடுத்த மாசம் உங்களுக்கு இன்கமிங் கட் அவுட்கோயிங் கட் பண்ணுவாங்க. ஆமா, அடுத்த ஒரு வாரத்துல இன்கமிங் கட் பண்ணுவாங்க. அடுத்த மாதத்தில் சிம்மே உங்ககிட்ட இருக்காது, ராமசாமி பேசிட்டு இருப்பாரு உங்க சிம்ல. உங்க நண்பர் உங்களுக்கு கால் பண்ணா, யோ என்னப்பாண்ணா, அவருக்கு கந்தசாமிக்கு போன் பண்ணா நீ எடுக்கிற, யோ சிம் என் பேர்ல தான் இருக்குது நான் வாங்கிக்கிட்டேன், வேற இருக்கும் உங்க ராமசாமி கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சூழல் வந்து இன்னைக்கு உண்டாயிடுச்சு. காரணம் என்னன்னா எல்லா நெட்ஒர்க்கும் போய் எங்களால சமாளிக்க முடியலைங்க, கீழே வந்து சர்வர் ஜியோ வந்து ஃப்ரீ கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும், நாங்க எப்படிங்க சமாளிக்கிறது, இவங்களும் சம்பாரிச்சாங்க எந்த நெட்ஒர்க்கும் சம்பாதிக்காம நஷ்டத்துக்கு எல்லாம் போல, இருந்தாலும் என்ன அவங்க தலையிலேயே கட்டணும், மக்கள் தலையிலேயே கட்டணும், நம்ம ஏன் சம்பாரிச்சு வச்சதை வெளியிடணும். என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் போய் இந்த மாதிரி எங்களால் முடியல இன்கமிங்லாம் தர முடியல அப்படின்னு சொன்னோடனே ட்ராய், அது அப்போதான் ட்ராய்னு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க நெட்ஒர்க் எல்லாத்துக்கும். ட்ராய் என்ன சொல்லிடுச்சு, யாரும் ஃப்ரீ சர்வீஸ்லாம் யாருக்கும் பண்ண வேண்டாம், ஆசானா 35-40 ரூபான்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணி அந்த அமௌண்ட் அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க, இல்லைனா வேண்டாம். 35 ரூபா கூட ரீசார்ஜ் பண்ணாத ஆளுக்கு சிம் கார்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு. 3 மாசம் வரைக்கும் ஒரு ஆள் ரீசார்ஜே பண்ணலாம், அவருக்கு சிம் கார்டு டோட்டலாவே வேண்டாம், எடுத்து வித்துக்குங்க வேற ஆளுகிட்ட அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருச்சு. ஓகே ஓகே, இப்ப இந்த அரசாங்கம் வந்த உடனே தான் நீங்க உங்க நம்பரை மாத்தாமலேயே இன்னொரு நெட்வொர்க்கு மாற முடியும். இந்த சௌகரியம் எல்லாம் இவங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அதனால வந்து வச்சிருக்கிற நம்பரை அடிக்கடி மாத்த முடியாது ஒரு கஸ்டமர். நெட்வொர்க் பிடிக்கலன்னா மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த மாதிரி இப்போ சர்வர்ல வந்து மேல பணம் கட்டி ஆகணும், பேங்கா இருந்தாலும் சரி நெட்ஒர்க்கா இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் சிஸ்டமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம மேல பணம் கட்டினாதான் நம்ம எல்லாமே வந்து, இப்போ நீங்க எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கேன், இப்ப நம்ம பேசுவது பக்கத்துல நின்று பேசுற மாதிரி கேக்குது இல்லையா? அமைப்பு ஏற்படுத்தணும்னா நம்ம மேல சேட்டலைட் எண்ணிக்கையில நம்ம இந்தியாவுக்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சேட்டலைட் மேல பறக்குது, இத்தனைக்கும் அவங்க எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், இவ்வளவுக்கு பண்ணி கட்டிதான் ஆகணும். அப்படிங்கும் போது மேல அவங்க ரேட்டு வாடகையை ஏற்றி விட்டார்கள், ஆகையால் வங்கி வந்து அதனால தான் இந்த கட்டுப்பாடு. இப்ப கூட ஏடிஎம் சார்ஜ் உயர்த்தினாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 ரூபாயோ 4 ரூபாயோ இப்ப கூட ஏடிஎம் சார்ஜ் உயர்த்தினுச்சு ஆர்பிஐ, வேற வழி இல்ல ஏத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல்ல தான் அவங்க அதை பண்றாங்க, அதனால வந்து நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது. ஆக நம்ம வந்துட்டு நம்மளுடைய வருமானமும் இப்ப காலகட்டத்துல நம்ம வருமானத்தை அதுக்கு தகுந்த மாதிரி உயர்த்திக்கணும் அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பவாவது கிடைச்சு பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க ஜவுளி கடை வச்சிருக்கீங்க, டீ கடை வச்சிருக்கீங்க, மளிகை கடை வச்சிருக்கீங்க, ஒரு வங்கியை நடத்துப்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, முதல்ல நான் அதுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு அதுக்கான நான் எக்ஸ்பென்ஷன் கொடுத்தாகணும் சார், ஆர்பிஐல போய் 1000 கோடி ரூபா பணம் கட்டணும் வங்கி நடத்தணும்னா, அந்த அளவுக்கு இருந்தாக்க நம்ம ஏன் எப்படி இருக்கும்? அப்புறம் அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, நீ ஒரு வங்கியின் லைசன்ஸ வாங்கிக்கோ, பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷனை வாங்கிக்கிட்டு நீ ஆல்ரெடி எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் கூட ஜாயிண்டா நீ வந்து இதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சிங்க. சரிங்க சரிங்க சார். ஆக்சுவலா இப்போ வந்து எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னாக்கா,
இப்ப நான் வந்து டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுக்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டும் ஓடி அக்கௌண்ட் ஆச்சுக்கா, அது வந்து இந்தியன் பேங்க்ல இருக்கு சரிங்களா. அதனால இது ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுமா? அப்படின்னா இந்தியன் பேங்க்ல நான் அக்கௌண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நான் வேற ஒரு பேங்க் நேம் வச்சு நான் பிசினஸ் பண்ணணும் போது அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீங்க ஒரு வங்கி ஓனர் அவ்வளவுதான். சரிங்க சரிங்க, நீங்க எந்த வங்கியில வேணாலும் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே ஓகே, அதான் கேட்டேன். அது அது எந்த விதத்துலயும் எந்த இதுவும் பாதிக்காது சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை வங்கியில வேணாலும் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், எத்தனை ஏடிஎம் எத்தனை நெட்ஒர்க்ல வேணாலும் சிம் கார்டு வாங்கிக்கலாம். அதுல நான் வந்து நீங்க ஏன் நீங்க போய் இப்ப ஏர்டெல்ல வச்சிருக்கிறதுனால ஜியோல வாங்க போனீங்கன்னா ஏற்கனவே நீங்க ஏர்டெல்ல வச்சிருக்கீங்க, வாங்க வேணாம்னு சொல்லல கவர்மெண்ட். நீங்க எந்த அக்கௌண்ட்ல வேணாலும் வச்சுக்கீங்க, அது உங்க விருப்பம். இது நடத்துவதற்கும் அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிறது சம்மந்தம் கிடையாது சரிங்களா. ஓகே ஓகே, அதனால பிரச்சனை கிடையாது. போகும் இப்ப மக்கள் ரொம்ப விழிப்புணர்வு ஆயிட்டாங்க சார், மளிகை கடையில கூட போய் எனக்கு பணத்தை அனுப்ப முடியுமான்னு கேக்குறாங்க, பணம் எடுத்து தர முடியுமான்னு கேக்குறாங்க, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆயிட்டாங்க. இப்பெல்லாம் நீங்க கிராமப்புறத்துல எல்லாம் போனீங்கன்னா யாரும் பேங்க் எல்லாம் போக மாட்டாங்க, ரேக வச்சு அந்த ஊர்லயே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் கால் பண்ணாலும் அங்கேயே போயிட்டு கூட நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைங்களா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நடமாடும் ஏடிஎம் தாராளமா அப்படி பண்ணலாமே, பண்ணலாம் இல்லைங்களா? பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஏன்னா இப்போ சப்போஸ் கேக்குறாங்க அவங்களால வர முடியல தெரியலங்கன்றாங்க, ஓகேங்க நாங்க வரேங்க, பட் ஆனா சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 10 ரூபா ஆகும் இல்ல ஒரு 15 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம் இல்லைங்களா? தப்பு இல்ல தப்பு இல்ல பண்ணுங்க. ஓகே ஓகே, அதான் கேக்குறேன் உங்களுக்கு அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு. மொபைல் சர்வீஸ் மாதிரி சர்வீஸ் சார்ஜ் பெட்ரோல் இப்ப போட்டுட்டு போனீங்கன்னா இன்னைக்கு விக்கிற விலைக்கு எப்படி சார் 15? ஆமா ஆமா, இன்னைக்கு 100 ரூபாய் போச்சு இல்லைங்களா பெட்ரோல்ல? அதுதான் 15 ரூபான்னு சொன்னீங்களே, அதான் ஏன் இப்போ ஒரு ஒரு 5 கிலோமீட்டர்ல ஒருத்தர் இருக்காருன்னா 15 ரூபா பெட்ரோல்ல நம்ம போய் ஆள் போய் சர்வீஸ் பண்றதுங்கிற சிரமம் இல்ல இல்ல. நான் சொல்றேன் நான் ஒரு சர்வீஸ் சார்ஜ் வந்து இவ்வளவு ஆகுங்க நாங்க வந்து பண்ற மாதிரி இருந்தா அப்படின்னாக்க பண்ணலாம் இல்லைங்களா? அது இன்னைக்கு அவங்க ஸ்பாட்லயே போய் ஒரு சர்வீஸ் பண்றீங்க, அதுக்கு என்னவோ நீங்க அதை வாங்கிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அது ஒண்ணு மாற்று கருத்து உங்களுக்கு கிடையாது. மாதிரி கஸ்டமர் கேக்குறாங்க அப்படின்னு போய் அவங்க பேஸ்லயே பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க தாராளமா பேசிக்கலாம், நீங்க ஒரு இந்திய பிரஜை அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, இந்தியா ஃபுல்லா ஜம்மு காஷ்மீர்ல கூட போய் பணம் கொடுக்கலாம், ஒன்னும் தப்பு தான் கிடையாது. சரிங்க சரிங்க, ஆதார் கார்டுக்கு கீழே எல்லாரும் வந்தாச்சு, இந்தியாவோட குடிமகள்கள் மகன்கள் நம்ம. சரிங்க சரிங்க, இந்த போல எல்லா உரிமையும் இருக்கு, எங்க வேணாலும் இடம் வாங்கலாம். ஜம்மு காஷ்மீர்ல தான் இடம் வாங்க முடியாம இருந்து இப்ப அங்கேயும் வாங்குறோம் இல்லையா? எல்லா உரிமையும் நமக்கு இருக்குங்கறத சொல்ல வர நீங்க தாராளமா போய் கொடுக்கலாம், அதனால எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த அரசாங்கம் நமக்கு ஏற்றாறு போல் மக்களுக்கு ஏற்றாறு போல் செயல்பாடுகளை அதிகரித்து கொடுத்திருக்கிறது சரிங்களா. நீங்க நாளைக்கு சென்னையில இருக்கீங்க, சென்னையில இருந்து இப்ப இங்க வரீங்க, இதுக்கு திருப்பூர் வரீங்க, திருப்பூர்ல வந்தீங்கன்னா நீங்க அந்த ஒர்க்கிங் அட்ரஸ் மட்டும் மாத்திட்டு தாராளமா இங்க வந்து ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ ஓகே ஓகே, அப்படியும் பண்ணிக்கலாம். இப்ப நான் அட்ரஸ் ஷிஃப்ட் ஆகணும் போது நான் என்னுடைய அட்ரஸ் மட்டும் மாத்திக்கலாம். ஆமா 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 சார், ஆமா. சரிங்க சார், ஓகே. இதுக்கு இந்த நேம் போர்டு வைக்கிறதுலாம் எப்படி சார் அது? நேம் போர்டு வைக்கிறதெல்லாம் பாருங்க, என்னோட யூடியூப் வீடியோலயே இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி நேம் போர்டு வைக்கிறதா இருந்தாலும் தாராளமா நீங்க நேம் போர்டு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். ம், பண்ணிக்கலாம். சரிங்க சார், ஓகே சார், ஓகே. வேற ஓகே சார், அது அவ்வளோதான் சார், மற்றபடி எனக்கு டவுட்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் இல்லை. நான் நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குமே அது என்னன்னு. இல்ல சார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுங்கிறது ஆதார் கார்டு பேன் கார்டு கண்டிப்பா இருக்கணும். நீங்க 10 ரூபாய்க்கு வச்சு தான் ஐடி ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஐடி வந்துரும். ஓகே, ஏடிஎம் மிஷின் வாங்குனீங்கன்னா 3000 ரூபாய். ஓகே, அண்ட் ஆதார் ஏடிஎம் அதாவது ஃபிங்கர் வைக்கிற மிஷின் தனி, இது தனி. மொத்தமா வேணும்னா 25,000ல ஒரு பேக்கேஜ் இருக்கு. 25ங்களா? அது ஒரே மிஷின் டோட்டலாக இருக்கும். நீங்கள் கடைக்கு கூட ஒரு பில்லிங் மிஷின் மாதிரி இப்போ எஸ்பிஐ இந்த மாதிரி பேங்க்லேருந்து கொடுப்பாங்க பாருங்க. ஆமாம் ஆமாம்,
அந்த மாதிரி மிஷின், அதுலயே ரேகை வச்சுக்கலாம், அதுலயே பிரிண்டர் வந்துடும், அதுலயே கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், அதுலயே டேபோட இருக்கும். ஓகே ஓகே அந்த கிட் இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நேரில் அந்த கிட்டோடய உங்களுக்கு கோஆர்டினேட் சென்னையில இருந்து வருவாங்க, சரிங்க சரிங்க, வந்து உங்களுக்கு டெமோ காட்டுவாங்க, நீங்க வேணா பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டெமோ மாதிரி வேணா ப்ரொவைட் பண்ண சொல்லுங்களா, இன்னைக்கு பண்ண சொல்லிடலாமா? ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கும். ஓகே, இன்னைக்கு நான் பண்ண சொல்லவா? இப்போ நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் ஒய்ஃப் தான் வந்து ஷாப் பார்த்துக்கிறாங்க, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் டைம்னாக்கா உங்க மிஸ்ஸஸ்க்கு வேணுமானு சொல்லுங்க, எங்க போகணுமோ இல்ல அவங்களுக்கு, அந்த நான் தான் அவங்களுக்கு சொல்லி தரணும், ஏன்னா அவங்களால கிராஸ் பண்ண முடியாது, நான் தான் அவங்களுக்கு பொறுமையா உட்காந்து சொல்லி தரணும். எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, நான் கோஆர்டினேட்டர் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு வந்து ஆபீஸ் அடையாரு சார், எனக்கு சென்னை அடையாரு. சரி, நான் உங்களுக்கு வந்து இப்போ ஃபோன் பண்ண சொல்றேன் கோஆர்டினேட்டரை. ஓகே சார், ஓகே சார், அவர் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுவாரு, பாத்துக்கங்க, சாட்டிஸ்ஃபைடுனா பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே சார், நமக்கு இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படி ஏதாச்சும் இருக்கா சார், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதாச்சும் சொல்லுங்களா, அது என்ன ஏது? மெட்டீரியல் தான், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்க சார், சரிங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பைசா? ஆமா, மே இன்வெஸ்ட்மெண்ட்னா எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றோம் பாருங்க. இல்ல இல்ல, இப்போ சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களுடைய மெட்சன் நம்ம வாங்குறோம் போது சம் அமௌண்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக கேட்கறேன். அதான் இந்த மெட்டீரியல் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க 1 லட்சம் வச்சிருந்தாலும் 10 லட்சம் வச்சிருந்தாலும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ரொட்டேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே, வேற எதுக்கும் நீங்க பயன்படுத்தல. சரிங்க சார், சரிங்க சார், ஓகே. இது இந்த லைசன்ஸ் வந்து லைஃப் டைமா இல்ல ரெனியூவபிளா எப்படி சார்? அது லைஃப் டைம் தான், இது வரைக்கும் நாங்க ஒரு 4-5 வருஷமா இருக்கிறதுனால எந்த ஒரு ரெனியூவலும் இல்ல, லைஃப் டைம்ல தான் இருக்கு. சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார். சரிங்க சார், நான் உங்களுக்கு பேர் சொல்றேன், உங்க நேம் சார்? மகேந்திரன் சார். சார் உங்க பேர் சார்? சொல்றேன், ஹலோ சார், உங்க பேர் சார், உங்க பேர் சார்? என் பேர் பாலா சார். ஆ ஓகே சார், நீங்க எங்க சார் இருக்கீங்க சார்? முகப்பேர் சார், சென்னை. ஓ, முகப்பேருங்களா? சரிங்க சரிங்க, ஓகே ஓகே, உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நான் இப்போ, சரிங்களா? ஆ ஓகே சார், சார் சொல்லுங்க.